सही। எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க, ஒரு அவர் கரண்ட் இல்லாம இருக்கணும்ட்டு. 3-4 மணி வரையும் கரண்ட் யூஸ் பண்ணாம இருந்தோம். அந்த நேரத்துல பூ கட்டினேன், பேரம் பேச்சு கூட விளையாடிட்டு இருந்தேன். அந்த கரண்ட் இல்லாத கஷ்டமே எனக்கு தெரியல. ஒரு ரூம்ல மட்டும் ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருந்தது கை குழந்தை இருக்கிறதுனால, மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது. கரண்ட் மிச்சப்படுத்தினா நல்லதுதான், கரண்ட்டை சேமிக்கிறது நல்லதுதான். இன்றைக்கி டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதோடய அனுபவத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க. கரண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திருநீன்ற ஊரில் அடிக்கடி கரண்ட்டு போயிடும். 1/2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க, இல்லை 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைப்பாங்க, இல்லை டிம் சப்ளை வரும். அதுக்கப்புறம் வந்து மாதத்தில் 1 தடவை சடன் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு வந்து டிவி பார்க்குற பழக்கமும் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சீரியலும் பார்க்குறதில்ல, நியூஸ் தான் கேட்பேன், பழைய பாடல் தான் கேட்பேன். அதனால் எனக்கு அதிகமாக நான் டிவி பார்க்குற பழக்கமும் கிடையாது. பகல்லலாம் நான் வந்து ஃபேனும் யூஸ் பண்ணுறது கிடையாது, நைட்டில் மட்டும்தான் ஃபேன் யூஸ் பண்ணிடுவேன். எனக்கு இந்த டாஸ்க் அவ்வளோ இதுவாக எனக்கு கஷ்டமாக இல்லை. நன்றி. இன்றைக்கியோட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மின்சாரம் இல்லாமல் 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணேன், வீடு சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தேன். கரண்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு வந்து புதுசு இல்லை, ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 1 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் வந்து இருந்துடலாம், 1 நாள் ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி தான் நம்ம இனிமேப்பட்டு இருக்க கற்றுக்கணும். ஏன்னா பூமி வந்து ரொம்ப சூடாகிட்டே போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அட்லாண்டிக்காவில் இருக்கிற ஐஸ் கட்டிலாம் உருகி கடலில் இருந்து சேருதுன்னு இப்படி சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அது வந்து அதோடய இது வந்து கடல் நீர்மட்டம் வந்து உயர்ந்துக்கினே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 1-45 நாளாக தான் வந்து இந்தியா ஃபுல், தமிழ்நாடு இந்தியா உலகம் ஃபுல்லாக வந்து பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்குது. அது எதனாலனா, வாகனங்கள் அதிகமாக போகாதனால அந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா தான், ஆட்டோலாம் கிடையாது. நாங்கள்லாம் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் போவோம், சைக்கிளில் தான் போவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு கார்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் வந்து தப்புன்னு சொல்லலை, கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு கார் என்பது யோசிக்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு அதுக்கு போகிறதுக்கெலாம் வந்து 2-வீலர் யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து நம்ம நடைபயமாக போகலாம், இல்லை கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுக்கு வந்து சைக்கிளில் போகலாம். இந்த மாதிரிலாம் போனோம்னாக்கா பூமி வெப்பமாக வருத கொஞ்சம் குறைக்கலான்றது என்னோடய அபிப்பிராயம். என்னோடய அபிப்பிராயமாக நான் நினைக்கிறேன், நம்ம தான் வந்து நம்மளோட உலகத்தை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, விட்டு கொடுத்து போயிருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அதை நம்ம பாதுகாத்தாலே போதும், நமது உடலும் உள்ளமும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. வாய்ப்பளித்த விசை அன்பர்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு இன்னைக்கு விசையில் வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்கன்றதை பற்றி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நான் கரண்ட் இல்லாத நேரம்னு சொல்லும்போது பிள்ளைங்க கூட பொது அறிவு கல்வி அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் லாங்குவேஜ் க்வெஸ்சன் ஆன்சர் கேட்போம். இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க யார் அப்படிலாம் கேட்டு விசாரிப்போம். அப்புறம் சின்ன சின்ன விளையாட்டு, அப்புறம் விடுகதைகள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு சின்ன சின்ன, அதாவது ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும்போது வாய் வழியாக ஜெயிக்கிற மாதிரி விளையாட்டுங்க விளையாடி சந்தோஷம் பண்ணுறாங்க. அந்த கரண்ட் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நினைப்பு இன்னைக்கும் நான் என் பிள்ளைங்க கூட அதை தான் செஞ்சேன். இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ்.